பொங்கல் பண்டிகையொட்டி சிறப்பு ரயில்களில் டிக்கெட் முன்பதிவு செய்வதற்காக சென்னை சென்ட்ரல் எழும்பூர் ரயில் நிலையங்களில் இன்று ஏராளமானோர் குவிந்தனர். காலை 8 மணிக்கு கவுண்டர் திறக்கப்பட்டதும் டிக்கெட் எடுப்பதற்காக பயணிகள் முண்டியடித்தனர். ஆனால் முன்பதிவு தொடங்கிய 7 நிமிடங்களில் சிறப்பு ரயில்களுக்கான அனைத்து டிக்கெட்டுகளும் விற்று தீர்ந்தன. கவுண்டரில் நின்று 5% பேருக்கு மட்டுமே டிக்கெட் கிடைத்தது. கவுண்டரில் காத்து நின்ற 95% பேர் டிக்கெட் கிடைக்காமல் மிகுந்த ஏமாற்றம் அடைந்தனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக மயிலாடுதுறையைச் சேர்ந்த 4 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மீனவர்கள் 4 பேரும் இலங்கை காங்கேசன் துறைமுகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர். மீனவர்களின் படகும் பறிமுதல் செய்யப்பட்டு உள்ளது. கேரளா முழுவதும் பாப்புலர் ஃப்ரண்ட் அமைப்பு, அதன் துணை குழுக்களின் அலுவலகங்கள் என 56 இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். திருவனந்தபுரத்தில் 3 இடங்களிலும் எர்ணாகுளத்தில் 8 இடங்களிலும் மலப்புரம் ஆலப்புழாவில் தலா 4 இடங்களிலும் என 56 இடங்களில் இச்சோதனை நடைபெற்று வருகிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து கருத்து தெரிவிக்க அதிமுக பொதுச் செயலாளர் என்று குறிப்பிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு சட்ட ஆணையம் கடிதம் எழுதியுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் என்று குறிப்பிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு சட்ட ஆணையம் கடிதம் எழுதியிருப்பதன் மூலம் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு அங்கீகாரம் வழங்கியிருப்பதாக அவருடைய ஆதரவாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்தியாவில் கடந்த 2021 ஆண்டில் 412,432 சாலை விபத்துகள் நடந்துள்ளன. இந்த விபத்துகளில் 1,53,972 பேர் பலியாகியுள்ளனர். 384,448 பேர் காயமடைந்துள்ளனர். 2020 ஆண்டில் இதுவரை இல்லாத வகையில் விபத்துகளில் ஏற்படுகிற பலிகள் காயங்கள் குறைந்துள்ளன. சீனாவில் கடும் பனிமூட்டம் காரணமாக 200 வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி சங்கிலி தொடர் விபத்து நேரிட்டது. இதில் ஒருவர் பலியானார், பலர் காயமடைந்துள்ளனர். ஹாக்கி இந்தியா அமைப்பு இந்திய வீரர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் ஊக்கத்தொகை வழங்குவதாக அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை போட்டியில் இந்திய அணி மகுடம் சூடினால் வீரர்களுக்கு தலா 25 லட்சமும் அணியின் உதவியாளர்களுக்கு தலா 5 லட்சமும் வழங்கப்படும். 2வது இடத்தை பிடித்து அதற்குரிய வெள்ளி பதக்கத்தை பெற்றால் வீரர்களுக்கு தலா 15 லட்சமும் உதவியாளர்களுக்கு ரூபாய் 3 லட்சமும் வழங்கப்படும். வெண்கல பதக்கத்தை கைப்பற்றினால் வீரர்களுக்கு தலா 10 லட்சம் மற்றவர்களுக்கு தலா 2 லட்சம் வீதம் அளிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.